மேல் வீட்டாக்கா வர சொல்லி உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டோம். நானே சொல்றேன் என்ன நடந்துச்சுனா, இதுதான் நடந்துச்சு. சாரிங்க மாமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குரு பையன் தானுங்க. சரி நான் போறேங்க. அப்பா கிட்ட ஏதோ சொல்லிடாதீங்க. சரி சொல்ல மாட்டேன். மாமா, இப்போ நீங்க என்கிட்ட பேசுனீங்க தானே? ஆமா. அப்போ என் மேல இந்த கோவம் போயிடுச்சுங்களா? குரு கண்டிப்பா இந்த வீட்டுல வாங்கிக்கோங்க. வா சிரிக்கிறான். கருமா கருமா, இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது? வாங்கலன்னா வாங்கலன்னு சொல்லுங்க, எதுக்கு துப்புறீங்க? டேய் வாடா வேற வீட்டுக்கு போலாம். டேடி அங்க டேடி. என்ன டேடி, யாருமே வாங்க மாட்டாங்க? எல்லாம் உக்கா ராசி அப்படி. என்ன தம்பி இன்னும் காணும்? மணமகள் விற்பனை இக்கு, தொடர்பு இக்கு, எத்தனை இக்கு, அப்பா தம்பி யார் இவங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏன் தம்பி தான்? உன் தம்பியா? என்ன புதுசா இருக்கு? புதுசா ஏன் என் தம்பிய தெரியாது? அவன் நின்னா தேரு, பாத்தா புலி, பாஞ்சா பெருச்சலியா. உங்களுக்குலாம் அவனை பத்தி சொன்னா புரியாது, நேர்ல பார்த்தாதான் புரியும். இப்போ வருவான் பாருங்க என் சிங்க குட்டி. டேய் புலி இருந்து அப்புறம் சிங்க குட்டி இருந்து என்னடா மாத்திவா? கலாய்ச்சதெல்லாம் போதும்,
கடைசியா கேக்குறேன், என் தம்பிக்கு உன் பொண்ணு குடுப்பியா மாட்டியா? என் பொண்ணு இந்த பழத்துக்கா? என் தம்பி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப சொல்றேன், உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், கல்யாணமே ஆகாது. பாக்கலாம், இன்னும் மூணே மாசத்துல மாயாவுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி காட்டுறோம். லூஸ், நீ வா தம்பி, நம்ம போவோம். அந்த பொண்ணை இப்படி கட்டி வச்சிருக்கா? எப்படி மாமா, மாப்பிள்ள போட்ட பொருள் எப்படி ஓட்டு போயிரு மாமி? என்ன மாமா, என் பொண்ணு பாக்குற? போடி அறிகிட்டு பாரு. இப்ப உங்க மூணு பேருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யாரை கேட்டு மூணு மாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லி சவால் விட்டுந்தீங்க? என்னை கேட்காம என் லைஃப்ல என்ன நடக்கணும் நீங்களா டிசைட் பண்ணிடுறது? ஏன்பா என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அம்மாடி அக்கா, என்ன உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல? எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களை நல்லா பாத்துக்கணுங்கிறது ஆசையே. எங்க அம்மா இல்லாத குறைய எங்க அப்பா தான் தீர்த்து வச்சாரு. அப்பேற்பட்ட மனுஷனை நல்லா பாத்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியும். இதெல்லாம் முடிக்காம நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாதுங்க. அவருக்காக எல்லாம் பண்றீங்க சரி, ஆனா அவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறாரு, அது உங்களால மட்டும் தானே தர முடியும்? அதையே நீங்க தர மாட்டீங்க. இது எல்லாத்தையும் அவருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அவருக்காக இந்த ஒன்னே ஒண்ணு செய்யலாமே. சரி, நான் கிளம்புறேன். மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? சரிங்க தே. நான் மாமி பழத்தோட வந்து நிக்கிறேன், கையில இருக்கிற பழத்த சொன்னேன். ஓ, பொண்ணுதான் வர சொன்னா? ஏன் பொண்ணு வர சொன்னாளா? எதுக்கு? ஏதோ மாப்பிள்ள பாக்கணுமா? அதான் சரி, நவுறு நவுறு போய் உள்ள பாக்கணும். ஐயோ, இவனையா? ஏய் இருங்க, வர எங்க பாருங்க உள்ள. சரி, பொண்ணுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க. அம்மாடி, டாடி, என்ன டாடி இது? என்னமா இதெல்லாம், இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா, என்ன பொண்ணு பார்க்கதான் வந்திருக்காங்க. ஒரே பழம் எடுத்துக்கிறேன். பொண்ணு பார்க்க என்னக்கா சொல்ற? என்னங்க மாமா, ஓகேங்களா? அப்பா, எனக்கு மாப்பிள்ள ஓகேங்க. டாடி, அக்காக்கு டேஸ்டே இல்ல டாடி. அதான் டேஸ்டா தான இருக்கு. இவன் ஒரு பழம், பழத்தை மட்டும் கடி. ஏமா இப்படி போதும் புத்தி?
இருங்க இருங்க, நான் இன்னும் முடிக்கல. சொல்லுமா, சீக்கிரம் சொல்லுங்க. மாப்பிள பேரு அர்ஜுன். புது மாப்பிள்ளைக்கு உங்க ரெண்டு பேரும் எதுக்கு கூப்பிட்டு தெரியுங்களா? எங்க அப்பாக்கு நீங்க விட்ட சாபம் பலிக்கல, இன்னும் எங்க மாமா அவர் விட்ட சவால ஜெயிச்சிட்டாருங்கறத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டனுங்க. என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். தோலை கீழ தூப்பிட்டு போடா. மாமா மாப்ள மாமா, ஏன் நீங்க அம்மா என்கிட்ட எதுவுமே பேசாம போறீங்க? சாரிங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க அத்தை பையன் கிடையாது. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சுதான் உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்டு போய் சொல்லி இங்க வந்தேன். தெரியும், நான் ஊர்ல இருக்க எங்க அத்தை கிட்ட பேசினேன். சரிங்க அத்தை. மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள சொல்லுவா, மாமா ஊருக்கு தான் போயிருக்காங்க, ஆனா வெளியூர் இல்ல, ஃபாரின்னு சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அத்தை பையன் இல்லைன்னு. யாரா இவரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சேன். உண்மைய சொல்லுங்க. என்னடே சும்மா நடிப்புன்னு கூப்பிட்டு நிஜமாவே நெஞ்சில மதிக்கிற, அவன் கைய வேற முறுக்கி விட்டுருக்க. ஆளு பக்கத்துல அதனால சும்மா கொஞ்சம் பில்ட் அப் பண்ணிட்டேன். நீ பில்ட் அப் பண்ண நாகநகர் சும்மா ஒழுங்கா பேசின மறந்துடுறா. என்ன இவ்வளவுதான் இருக்கு? நம்ம பேசின முடி இவ்வளவுதானே? எதா இப்ப நீ எக்ஸ்ட்ரா தெரியல, உள்ள போய் சொல்லுவா. உங்களை பத்தி விசாரிச்சதுக்கு பின்னே இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு. இப்ப சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? அவனுக்கு ஓகே சொல்லிடுவான்னு பயந்துட்டேன். ஒரு எபிசோட் முடிச்சிட்டானுங்க டாடி, அடுத்த சீரிஸ் வருது.